காலி யாக்கிலமுள்ள மாகிதர பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மூவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒரு குழந்தையும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. காயமடைந்தவர்கள் கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர். பொலனறுவை மகாவலி பி வலயத்தின் நாகஸ்தன் கிராமத்தில் ஒரு ஏக்கரில் பூசணி பயிர் செய்த விவசாயி ஒருவர் 17 லட்சம் ரூபாவை வருமானமாக பெற்றுள்ளார். பூசணி அறுவடையிலிருந்து 2.5 மாதங்களுக்குள் அவருக்கு இந்த தொகை கிடைத்துள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான சாவர சீனாரத்னே என்பவரை 2.5 மாதங்களில் பூசணி அறுவடை மூலம் இந்த தொகையை வருமானமாக பெற்றதாக பிரதேச விவசாயி முகாமையாளர் விஜய் சுந்தர தெரிவித்தார். மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணையில் சாட்சியமளிக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை அளிக்க முடியாது என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் நோட்டீஸ் வழங்குமாறு மனுதாரரின் சட்டத்தரணிகளுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. இந்த மனு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நிவான் போபகி நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்ததுடன் மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்பராய் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞன் ஒருவரை அவருடைய தாயார் தனது மகனை திருத்தி தருமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நேற்று காலை ஒப்படைத்துள்ளார். ஒப்படைக்கப்பட்ட இளைஞன் கல்வி பொதுத்தராதர் சாதாரணதர் பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வீட்டில் இருப்பதாகவும் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நேரத்திற்கு ஒழுங்காக சாப்பிடுவதில்லை எனவும் இரவில் தூக்கமின்மை போன்ற பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தாய் தெரிவித்துள்ளார். தனது மகனின் எதிர்காலம் தொடர்பில் தாய் தனது மகனை நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் திருத்தி தருமாறு ஒப்படைத்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் வரலாற்றில் மிக மோசமான நாணய நெருக்கடியுடன் நாடு போராடி வரும் நிலையில் இலங்கை ஏற்கனவே செய்த கொள்வனவுகளுக்காக வெளிநாட்டு எரிபொருள் வழங்குநர்களுக்கு செலுத்த வேண்டிய 751 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிறுவை தொகையாக உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனா தெரிவித்தார். இலங்கையின் அரசு நிறுவனமான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடனில் எரிபொருள் பெற்று பின்னர் கட்டணம் செலுத்துகிறது. வீதியில் இருந்த தங்கநகை மற்றும் பணப்பை ஆகியவற்றை செல்ல பிராணியான நாய் ஒன்று மீட்டுக் கொடுத்த சம்பவம் ஒன்று கண்டியில் பதிவாகியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி கண்டி குலகமான மாகாதேன பகுதியில் வீதியில் தவறிவிடப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலி மற்றும் பணப்பை என்பவற்றை எடுத்து சென்று செல்ல பிராணியான நாய் தனது வீட்டு உரிமையாளரிடம் கொடுத்தது. இது தொடர்பில் போலீசாருக்கு வீட்டு உரிமையாளர் தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த நகை மற்றும் பணத்தொகை என்பன உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் மேலதிக அபிவிருத்தி நிறுத்தப்படுமா இல்லை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா என பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக்கு பத்திரன சபையில் நின்று கேள்வி எழுப்பினார். யாழ் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்பட்டது. தற்போது அதனை விஸ்தரிக்கும் வேலை திட்டம் சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல ரத்மலான விமான நிலையம் மேம்படுத்தப்பட்டு சர்வதேச விமான பயணங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. நாட்டின் நெருக்கடி நிலைமை காரணமாக பல அபிவிருத்தி திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனவும் அவர் கூறினார். வரலாற்று பழமை வாய்ந்த மரபுரிமை சின்னங்களில் ஒன்றான மந்திரிமனை நீண்டகால பராமரிப்பற்றினை சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் மரபுரிமை மையமும் தொழிலியல் திணைக்களமும் இணைந்து இதன் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக நேற்றைய தினம் கட்டடத்தில் வளர்ந்து காணப்படும் மரங்களை அளிக்கும் நோக்கில் அவற்றுக்கான ரசாயன செயற்பாடு தொழிலியல் திணைக்களத்தில் தலைமை அலுவலக ரசாயன பிரிவினருடன் இணைந்து வகையில் வேலை திட்டம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த செயற்பாடுகளில் ரசாயன பிரிவு உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட உதவி பணிப்பாளர் யுவே பந்துலு ஜீவ தலைமையிலான அணியினர் பங்கு பெற்று வருகின்றனர். குத்தகை தவணையை செலுத்த கால அவகாசம் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அகில இலங்கை தனியார் பேருந்து நிறுவனங்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆஞ்சன பிரியன்ஷித் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை குத்தகை தவணையை செலுத்த கால அவகாசம் வழங்கப்படாவிட்டால் இவ்வாறு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார். எல்லா கிரீன்லாந்து தோட்டத்தில் பாரம்பரியமாக மக்களால் 1931ஆம் ஆண்டிலிருந்து வழிபாடு செய்யப்பட்டு வந்த மரத்தடி இந்து கோவில் கொடிக்கம்பம் வனவிலங்கு திணைக்களத்தினரால் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த விடயம் தொடர்பில்
அத்தோட்டு மக்களால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. செந்தில் தொண்டமான் இதுகுறித்து போலீஸ் அதிகாரி அரசு அதிகாரி மற்றும் இந்து கலாசா ராமேஷுடன் கலந்துரையாடி அவரது தலையீட்டால் ஒரு மணி காலத்திற்குள் மீண்டும் கோவில் கொடிக்கம்பம் நாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனநாயக போராளிகள் கட்சியினர் புலிகள் மீதான தடையினை நீக்குமாறு கோரிக்கை விடுத்ததாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அண்மையில் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு இந்தியா செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் டெல்லியில் பாஜகவின் முக்கியஸ்தர் ஒருவரை சந்தித்த போது பல்வேறுபட்ட கோரிக்கையினை முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கைகள் அவர்களால் செவிசாய்க்கப்பட்டதோடு அதற்கு தீர்வுகள் வழங்கப்படும் என நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளை உடைத்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். காத்தான்குடி ஆரையம்பதி மற்றும் கல்லடி ஆகிய பகுதிகளில் குறித்த சந்தேக நபர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். 28, 26 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கோதுமை மாவின் மொத்த விலை மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் கோதுமை மாவின் மொத்த விலை 290 ஆக நிலவியது. தற்போது இது 25 ரூபாவால் குறைக்கப்பட்டு 265 ரூபாவாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் மொத்த விற்பனை விலை குறைவடைகின்ற போதும் பல இடங்களில் சில்லறை விலை அதிகரித்த நிலையிலேயே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டதாக நாடாளுமன்றில் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். இவர்களை விடுதலை செய்தமைக்காக தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சேவிற்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு தாய்மொழியிலேயே நடத்தப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்தார். சட்டக்கல்லூரியில் எந்த மொழியில் கற்கைகள் நடத்தப்படும் என்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வை தாய்மொழியில் நடத்தலாம் என சட்டக்கல்வி ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக கூறினார். பெண்களுக்கென தனியான சிறை அறைகள் அமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதாத்து கூறல நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். சிறைகளில் பெண் கைதிகள் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் பெண்களுக்கு தனி இடங்களில் ஒதுக்குவது முக்கியம் என்றும் அவர் கூறினார். ஐந்து நீதி சட்ட மூலங்கள் மீதான விவாதத்தின் போதே திருமதி ஆத்துக்கூறல இவ்வாறு தெரிவித்தார். சிறைச்சாலைகளுக்கான மருத்துவ சபைகளை நியமிக்கும் போது சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் தலையீட்டுடன் செயற்பாடுகள் இடம்பெறுவது முக்கியமானது எனவும் திருமதி ஆத்துக்கூறல கூறினார். வாரிச்சேரி சந்தை பகுதியில் உள்ள ஜுவல்லரி ஒன்றில் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற கைகலப்பில் வியாபாரி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக வாரிச்சேரி போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் வாரிச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மாங்கினி வாகரையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் மேட்பிடி ஜுவல்லரியில் இரு தங்க நகைகளை வெவ்வேறாக அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். அதில் ஒரு நகையை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக கிடைக்கும் பணத்தை செலுத்தி வந்துள்ளார். இலங்கைக்கு வந்துள்ள மசகு எண்ணெய் கப்பலை இறக்குவதற்கு பணம் செலுத்தாமையினால் தாமத கட்டணமாக 4.3 மில்லியன் டாலரை செலுத்த வேண்டியுள்ளதாக எரிபொருள் துறைமுக மின்சார ஐக்கிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கடந்த மாதம் 20 இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்ததாகவும் அதன் ஊடக பேச்சாளர் ஆனந்த் பாலித்த கூறினார். இந்த கப்பலுக்கு ஒரு நாளைக்கு 1,50,000 டாலரை தாமத கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் அதில் 99,000 மெட்ரிக் டன் மசக எண்ணெய் இருப்பதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோதமான மற்றும் ஆரோக்கியமற்ற முறையில் நாளாந்தம் சுமார் 115,000 லிட்டர் கள்ளு உற்பத்தி செய்யப்படுவதாக நிதியமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்து கள்ளு நுகர்வோர் 1,60,000 லிட்டர்கள் ஆகும். ஆனால் தினசரி கள் உற்பத்தி 45,000 லிட்டராக காணப்படுகிறது. இவ்வாறு மேலதிகமாக தயாரிக்க ஆரோக்கியமற்ற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் மதுபான உற்பத்தியாளர்களை விற்பனை நிலையங்களை நடத்தி அதன் மூலம் அரசாங்கத்திற்கு வரி இழப்பை ஏற்படுத்துகின்றனர். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பிட்டிய கலந்துரையாடலின் போது பணிபுரிய விடுத்துள்ளார்.